இங்க பாருங்களா, சோ இங்க விமன் அண்ட் மென் ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர் இன் மோஸ்ட் ஃபேமிலிஸ். சோ ஃபேமிலிக்குள்ளவே பெண்கள் என்றால் ஓகே குக்கிங் செய்யணும், கிளீனிங் பண்ணணும், வாஷிங் க்ளோத்ஸ் பண்ணணும், டெய்லரிங், லுக்கிங் ஆஃப்டர் சில்ட்ரன் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்கள் அவங்க தான் வெளியே போய் காசு சம்பாதிச்சுட்டு வருவாங்களாம். மென் டூ ஆல் த ஒர்க் அவுட் சைட் த ஹோம், வீட்டில் செய்ய மாட்டானுங்களாம், வெளியே வேற யாருக்கோ போய் செய்வானுங்களாம். சரியா? இட் இஸ் நாட் தட் மென் கெனாட் டூ ஹவுஸ் ஒர்க். அப்போ ஆம்பளைங்கனால ஹவுஸ் ஒர்க் பண்ண முடியாதுன்னு அர்த்தமா? ஏன்னா நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தே சிம்பிளி திங்க் தட் இட் இஸ் ஃபார் விமன் டு அட்டன் டு தீஸ் திங்ஸ். ஸோ பெண்கள் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு இரு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆண்கள். புரியுதா? எல்லாரும் வந்து நாங்க வெளியே போய் சம்பாதிச்சு, உங்களுக்கே மைண்ட் செட் அதுதான் இருக்கு பாத்துக்கோ. நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க, எல்லாரும் நீங்களே பாருங்க, மென்ஸ் ஆர் பிரெட் வின்னர்ஸ், அதாவது போய் சம்பாதிச்சுட்டு வரணும், பெண்கள் வந்து வீட்டுல வீட்டு வேலை செய்யணும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாருமே. நானும் பார்த்த வரைக்கும் எல்லாரும் அதுதான் சொன்னீங்க. கரெக்டா? யாராவது வித்தியாசமா ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, எல்லாரும் அதே தான் சொன்னீங்க. சரியா? சரி. So when these jobs are paid for men are ready to take up this work. So இவங்களுக்கு மென்னுக்கெல்லாருக்கும் அமௌண்ட் பே பண்றதுனால அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. மோஸ்ட் டெய்லர்ஸ் ஆர் குக்ஸ் இன் ஹோட்டல்ஸ் ஆர் மென். பாத்துக்கோங்க, இதே வேலை அம்மா வீட்டில் செய்யறாங்க, ஆனா இதே வேலை அப்பாங்க அங்க போய் காசு குத்தா செய்யறாங்க. அப்ப வீட்டில் ஓசியில் செய்ய மாட்டீங்களா? அதுதான் கேள்வி. நல்ல கேள்வி தானே? இப்போ செஃப் எடுத்துக்கோங்க, டெய்லர்ஸ் எடுத்துக்கோங்க. செஃப் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் வெளியே போயிட்டு அங்கே ஹோட்டலில் குக் பண்ணி கொடுக்குறாங்க, ஆனால் வீட்டில் குக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே காசு கிடைக்குது, இங்கே காசு கிடைக்கல, அதுதான் விஷயம். ஓகேவா? சரி. சிமிலர்லி இட் இஸ் நாட் தட் உமன் டு நாட் ஒர்க் அவுட் சைட் தேர் ஹோம். அதே மாதிரி பெண்களும் வெளியே வேலை செய்வாங்க, செய்ய மாட்டாங்கன்னு இல்லை. கரெக்டா? ரைட். இன் வில்லேஜ் உமன் ஃபெச் வாட்டர், கலெக்ட் ஃபியூல் அண்ட் வுட் இன் த ஃபீல்ட். கிராமப்புறத்துல எல்லாம் பெண்கள் தான் தலை மேல பானியை வச்சுக்கிட்டு எல்லாம் போவாங்க தண்ணி எடுத்துக்கிட்டு. ஆண்களை பார்த்துருக்கீங்களா, சுள்ளிகள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, குச்சியெல்லாம் கட்டையெல்லாம் இருக்க பற்றியா, அதை இழுத்துன்னு போவாங்க. பெண்கள் தான் எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்வாங்க நிறைய பெண்கள். அர்பன்ல சிட்டிஸ் வந்துருங்க, அர்பன் ஏரியாஸ் புவர் உமன் ஒர்க் ஆஸ் டொமஸ்டிக் ஹெல்பர். நிறைய பேர் வீட்டில், எத்தனை பேர் வீட்டில் வந்து வேலைக்காரங்க இருக்காங்க, மெய்டு? யார் வீட்டுக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க? ஸ்ரீனிவாசன் வீட்டு, கெவின் இமானுவேல், ஓகே இமானுவேல் வீட்லயும், கெவின் வீட்டில் இல்ல. சரி, மூணு பேர்லயே ரெண்டு பேர் வீட்டில் வந்து குக்க நீங்க வச்சுக்கிறீங்க. அப்போ விமன் இஸ் கமிங் அண்ட் ஒர்க்கிங் ஓவர் தேர். ஸோ புவர் உமன், ஸோ அவங்க காசு இல்லாதவங்க தான் வந்து ஒர்க் பண்றாங்க ஆஸ் அ டொமஸ்டிக் ஹெல்பர் இன் மிடில் கிளாஸ் ஹோம்ஸ். சரியா? வைல் மிடில் கிளாஸ் உமன் ஒர்க் இன் ஆஃபீஸ். ஸோ புவர் உமன் வந்து ஓகேவா மிடில் கிளாஸ் வீட்டில் போயிட்டு வேலை செய்யறாங்க, மிடில் கிளாஸ் உமன் வந்து ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறாங்க. புரிஞ்சிச்சா? புரியுதா இல்லையா? ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட், இன்ஃபேக்ட் த மெஜாரிட்டி உமன் டூ சம் சார்ட் ஆஃப் பெய்டு ஒர்க் இன் அடிஷன் டு த டொமஸ்டிக் லேபர். அவங்க வீட்டு வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அடிஷனாக அமௌண்ட் தேவை, காசு இல்லை அப்படின்னு நினச்சாதான் அவங்க வேலைக்கே போகிறாங்க. பட் தேர் ஒர்க் இஸ் நாட் வேல்யூட் அண்ட் டஸ் நாட் கெட் ரெக்கக்னிஷன். பட் ஆனால் அவங்களோட வேலையை யாராவது நம்ம புரிஞ்சுக்கிறோமா? வீட்டு வேலையும் செய்கிறாங்க, வெளியே போயும் வேலை செய்கிறாங்க. பட் ஆண்கள் வெறும் வெளியே வேலை மட்டும்தான் செய்கிறாங்க, வீட்டு வேலை செய்கிறாங்களா? இல்லை. ஸோ நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. புரியுதா? ஸோ அது வந்து ஒரு ஆண்கள் எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து பயங்கரமான ஒரு டிவிஷன் வருது. அவங்க வீட்டு வேலையும் செய்கிறாங்க பெண்கள், வெளியும் போய் வேலை செய்கிறாங்க. ஏன், ஒய் கான்ட் மென் கேன் டூ திஸ்? ரெண்டு பேரும் ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டின்னு பேசுறீங்களே, அப்போ ரெண்டு பேரும் செய்யலாம் இல்லையா? அதே இது நீங்கள் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறீங்க, பெண்கள் இதுதான் செய்யணும், ஆண்கள் இதுதான் செய்யணும்னு.
ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்க. ரைட், சரி வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன சொல்லிருக்காங்க. The result of this division of labor is that although women constitute half of the humanity, their role is public life, especially politics, is minimal in most societies. இப்போ விமனோ வந்து நம்மளோட சொசைட்டியில தான் இருக்காங்க, சரியா? ஸோ பாதிக்கும் மேல ஈக்குவலா தான் இருக்காங்க விமன் மென், ஈக்குவலா தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட ரெக்கக்னிஷன் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறைவா தான் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நீங்களே ஸ்டார்டிங்கே சொன்னீங்க விமன் வந்து பாலிடிக்ஸ்ல அவ்வளவா இல்லைன்னா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கரெக்டா? எஸ். இதுக்கு முன்னாடி ஒன்லி மென் வேர் அலவுட் டு பார்ட்டிசிபேட் பப்ளிக் அஃபேர்ஸ், இதுக்கு முன்னாடி, சரியா? ஸோ நமக்கு வந்து சுதந்திர கிடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பப்ளிக் அஃபேர்ஸ், அதாவது வெளியே போய் மாநாடு, வெளியே போகணும்னா வெறும் ஆண்கள் மட்டும்தான் வெளியே போகணும், ஓகேவா? ஓட்டு பண்ணுறது ஆண்கள் மட்டும்தான், அண்ட் கண்டெஸ்ட் ஃபார் பப்ளிக் ஆஃபீஸஸ் ஆஃபீஸுக்கு போனோம்னாலும் ஆண்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராஜுவலி ஜெண்டர் இஷ்யூ வாஸ் ரைஸ்ட் இன் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ்குள்ளோ அந்த ஜெண்டர் இஷ்யூஸை கொண்டு வராங்க, ஆண் பெண்கான இஷ்யூஸை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தோடனே ஓகே, women in different parts of the world organized and agitated for equal rights. So உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து திசைகளிலும் பெண்கள் எல்லாரையும் சேர்த்து ஓகே என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கும் நீங்க சம உரிமை கொடுக்க வேண்டும், ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃபைன். சோ தேர் வர் அஜிடேஷன் இன் டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஓட்டிங் ரைட்ஸ் டு உமன். அதுக்கப்புறமா தான் உலகத்துல ஓகே ஸோ பெண்களுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி ஓட்டே பண்ண முடியாது பெண்கள், அதுக்கப்புறம் பெண்களுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உலகத்தில் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே, அண்ட் தீஸ் அஜிடேஷன் டிமாண்டட் என்ஹான்சிங் த பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் அண்ட் இம்ப்ரூவிங். ஸோ இதுதான் வந்து பெண்களுக்கான அந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு, சரியா? ஸோ பெண்களுக்கு எஜுகேஷன் சரி, அப்புறம் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைக்கு சரி, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக் வந்துச்சு, சரியா? ஸோ மோர் ராடிக்கல் உமன்ஸ் மூமெண்ட் எய்ம்ட் அட் ஈக்வாலிட்டி இன் பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப் ஆஸ் வெல். ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்தாச்சு, ஸோ இவங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களாம் வீட்டிலையும் சரி வெளியே வேலையிலையும் சரி. So these movements are called as feminist movement. So இதுக்கு பேர் தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபெமினிஸ்ட் மூமெண்ட். புரிஞ்சுச்சிங்களா? ஸோ எங்களுக்கும் உரிமை வேண்டும் சொல்லிட்டு அவங்க பாடுபடுறாங்க, அதுதான் ஃபெமினிஸ்ட் மூமெண்ட் ஓவர் ஹியர். ஸோ த பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜெண்டர் டிவிஷன் அண்ட் பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் ஆன் தீஸ் க்வெஸ்சன் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் உமன்ஸ் ரோல் இன் பப்ளிக் லைஃப். ஸோ இவங்களும் வெளிப்புறத்தில் வரணும்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு அவங்கள வந்து எடுத்து காட்டுச்சு. வி நவ் ஃபைண்ட் உமன் ஒர்க்கிங் அஸ் சயின்டிஸ்ட். நிறைய பேர் இப்போ சயின்டிஸ்டாக இருக்காங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க, இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, லாயர்ஸாக இருக்காங்க, மேனேஜர்ஸாக இருக்காங்க, காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டியில் டீச்சராக இருக்காங்க, விச் வர் எர்லியர் நாட் கன்சிடர் சூட்டபிள் ஃபார் உமன். இதெல்லாம் பெண்கள் செய்யக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஒரு பின்பம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இதெல்லாம் உடைச்சிட்டு பெண்களும் சரிசமம் சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வர ஆரம்பிச்சாங்க, கரெக்டா? இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்றாங்களா பெண்கள். எஸ். சோ இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வில்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னு, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் சச் ஆஸ், சோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூரோப்புக்கு மேல இருக்கு, அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் அதுக்கு மேல டாப்ல இருக்கும், அதான் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், சரியா? ஸோ ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் பப்ளிக் லைஃப் இஸ் வெரி ஹை. அந்த இடத்துலலாம் பெண்கள் பப்ளிக் லைஃப்ல, அதாவது வெளிப்புறத்துல பாலிடிக்ஸ்லாம் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். அதனால தான் அந்த டைம்ல, ஸோ இப்போ கூட பாருங்க, ஸோ பிரிட்டிஷோட குவீன் இஸ் தேர், தெரியுமா? ஸோ குவீன் இஸ் தேர். ஸோ அந்த இடத்துல இன்னமும் வந்து அவங்களோட ராஜ்யம் எல்லாமே இருக்கு. நம்ம கண்ட்ரியில உமன் ஸ்டில் லாக் மச் பிஹைண்ட் மென். ஃபாரின்ல விமன்ஸ் அதிகமா இப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஊர்ல கொடுக்குறாங்களா, கொடுக்குறாங்களா சொல்லுங்க பாக்கலாம். எஸ். சோ உமன் ஸ்டில் லாக் மச் பிஹைண்ட் மென் நம்ம ஊர்ல. சம் இம்ப்ரூவ்மெண்ட் சின்ஸ், அப்புறமா டிஸ்பைட் சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு,
நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிட்டு, பட் இருந்தாலும் பெண்களுக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் இன்னும் கொடுக்காமையே இருக்காங்க. ஏன்னா ஆஸ் இஸ் ஸ்டில் மேல் டாமினேட்டட். நம்மளது வந்து என்னது, பேட்ரியார்ச்சியல் சொசைட்டி. ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்தே தெரிஞ்சிச்சு விமனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு. இப்போ நீங்க தானே சொன்னீங்க ஆள் ஆளுக்கு பாயிண்ட். அப்போ இதுக்கு என்ன சொசைட்டி, இதுக்கு பேரு பேட்ரியார்ச்சியல் சொசைட்டி. அப்போ ஆண்களின் ராஜ்யம் அதுதான் பேட்ரியார்ச்சியல் சொசைட்டி. அப்போ பெண்களின் ராஜ்யம் எப்போ வரும் சொல்லுங்க. ஸோ ஹியர் உமன் ஃபேஸ் டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஆண்கள் செய்யறது பெண்கள் செய்யக்கூடாது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது ஒரு டிஸ்கிரிமினேஷனாக பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆண்களோட வேலை, பெண்கள் நீ போய் அந்த வேலை செய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆப்ரேஷன் இன் வேரியஸ் வேஸ் எப்படி எல்லாம் பாருங்க, எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். வேற என்னென்ன வழியில எல்லாம் பெண்களை நம்ம அந்த இழிவா படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த லிட்ரஸி ரேட் அமாங் உமன் இஸ் ஒன்லி 54% கம்பேர்ட் வித் 76% அமாங் மென். அதாவது படிப்பு படித்த இப்போ வந்து 100% மக்கள் இருக்காங்க, 100% மக்கள்ல. ஓகே, ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு பாதி ஆம்பளைங்க பாதி பொம்பளைங்க, சரியா? ஸோ ஆண் பெண், இந்த ஆண் பெண்ல உங்களுக்கு 54% வந்து பெண்கள் படிச்சிருக்காங்களாம், ஆனால் 76% ஆண்கள் படிச்சிருக்காங்களாம். யார் அதிகமாக படிச்சிருக்கா? ஆண்கள் தான். ஏன்? ஏன்னா இவங்களை தான் படிக்க வச்சிருக்காங்க, இவங்க தான் வந்து நாட்டை காப்பாற்றுவாங்க வீட்டை காப்பாற்றுவாங்க சொல்லி படிக்க வைக்கிறாங்க. புரியுதா? அப்போ இங்கே உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் காமிச்சிருக்கு. Am I right? Right. So, proportion of girl students go for higher studies. When we looked at school results, girls perform well than boys. ஆனா ஸ்கூல்ல ரிசல்ட் எல்லாம் பார்க்கும் போது யார் இப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்றா, பாய்ஸா கேர்ள்ஸ் அப்பா சொல்லுங்க. ஸ்ரீனிவாசன், ஸ்கூல்ல பாய்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களா கேர்ள்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களா? கேர்ள்ஸ் தானா? கேர்ள்ஸ் தான். ஆனால் அவங்களோட பர்சன்டேஜ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச பர்சன்டேஜ் கம்மி, ஆனால் அவங்க தான் பர்ஃபார்ம் நல்லா பண்ணுறாங்க. கெவின், உங்கள் ஸ்கூலில் கேர்ள்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா பாய்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா எக்ஸாம்ஸில்? பாய்ஸ் தானா? பாய்ஸா? என்ன ஸ்ரீனிவாசன் கேர்ள்ஸ்னு சொன்னால் நீ பாய்ஸ்னு சொல்கிறா? நீ மார்க் டெஸ்ட் வந்து வேறு சொல்கிறியா? எங்கள் கிளாஸ் வேறு மாதிரிம்மா. ரைட்டு, சரி. மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன தான் உங்களுக்கு நாங்கள் கம்மியான, ஓகே, கம்மியான பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் உள்ளே வந்து படித்தாலும் அவங்க நல்லா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வென் வி லுக் அட் ஸ்கூல், அதான் அது போட்டுருச்சு. பட் தே ட்ராப் அவுட் பிகாஸ் பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் டு ஸ்பெண்ட் தேர் ரிசோர்ஸ் ஃபார் தேர் பாய்ஸ் எஜுகேஷன். எத்தனை பேர் வீட்டில், ஓகே, ஆம்பளை பசங்க படிக்கணும்னு சொல்லிட்டு பெம்பளை பசங்களை நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் வீட்டில் பண்ணியிருக்காங்க. என் தம்பி படிக்கணும், உன் அண்ணன் படிக்கட்டும், நீ ஏன் படிக்கிற, நீ எப்படியோ கல்யாணம் பண்ணி வேறு ஏதோ வீட்டுக்கு போக போகிற, நீ ஏன் படிக்கிற, அவன் தான் எங்களை காப்பாற்ற போகிறான். ஆனால் இங்கே யார் லாஸ்ட்டில் காப்பாற்ற போகிறானா? ஓகே, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, பெண் குழந்தைகள் தான் அவங்க அப்பா அம்மாவை வச்சு காப்பாற்றுவாங்க. ஓகே, புரியுதா? ஸோ அந்த பின்பத்தை நீங்கள் உடையணும், நாங்களும் காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை நம்பி, அப்பா அம்மாலாம் உங்களை நம்பி எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஓகேவா? பட் இது ஒரு ரெக்வஸ்ட் ஃபார் எல்லாரும், ஓகே, அப்பா அம்மாங்க ஆண் குழந்தை மட்டும்தான் வேணும்லாம் நினைக்காதீங்க, பெண் குழந்தைங்கள் தான் லாஸ்ட்ல உங்களை காப்பாற்றுவாங்க. இது ஃபேக்ட்டு, நிறைய இடத்துல போய் செக் கூட பண்ணிக்கோங்க, ரைட்? ஆனால் நீங்கள் காப்பாற்றணும். ஏன்னா உங்களை எத்தனை வருஷம் அவங்க உங்களை காப்பாத்துனாங்க? இப்ப என்ன வயசு எல்லாருக்கும்? 15 ஆகுது. ஒரு 24-22 வரைக்கும் உங்களை காப்பாத்துவாங்களா? அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்களா? நீங்க உங்களை காப்பாத்திப்பீங்களா? கரெக்டா, நீங்க பிறந்த 22 வருஷம் உங்களை காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு 50 வயசு ஆக போகுது. அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க, ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட் கடைசி நீங்க அவங்கள ஒரு 22 வருஷம் நீங்க காப்பாத்தலாம் இல்லையா? ஒரு 60-70 வயசு, ஒரு 10 வருஷம் நீங்க அவங்கள காப்பாத்த முடியாதா? காப்பாத்தலாம் இல்லையா? அவங்க தானே உங்களை காப்பாத்தலாம், அதனால தானே நீங்க வெளியே வந்தீங்க, அதனால தானே நீங்க இப்போ இப்படி சூப்பரா இருக்கீங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு.
அருமையா இருக்கீங்க. அப்ப அவங்கள லாஸ்ட் நிமிஷத்துல காப்பாத்தாம என்ன பண்ண போறீங்க? சோ நீங்க எல்லாரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் தட் யூ வில் சேஃப்கார்ட் யுவர் பேரண்ட்ஸ். புரியுதா? ஓகே ரைட். சோ ராதர் தன் ஸ்பெண்டிங் ஈக்குவலி டு தி சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். ஸோ நிறைய குடும்பத்தில் இப்படி தான் இருக்காங்க இன்னமும், என் புள்ள படிக்கணும் என் பொண்ணு வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுவும் ஆண்களுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் பேட்ரியார்ச்சியல் சொசைட்டி. இன்னைக்கு ஒரு கேவலம் இல்லை ரைட். ஸோ நோ வண்டர் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் உமன் அமாங் த ஹைலி பெய்டு அண்ட் வேல்யூடு ஜாப் இஸ் ஸ்டில் வெரி ஸ்மால். பெண்களுக்கு அதிகமாக பேமெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. என்னதான் ஆண்களுக்கு ஈக்குவலாக பே வேலை செஞ்சாலும் பெண்களுக்கு அதிகம் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அவங்கள ஹையர் போஸ்ட்லேயும் உட்கார வைக்க மாட்டாங்க. சரியா? நீங்களே டிஃபென்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, டிஃபென்ஸில் கூட ஆண்களுக்கு தான் அதிகமான பொறுப்பு கொடுப்பாங்க, பெண்களுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் மிக சிறிய அமௌண்ட் ஆஃப் லேடிஸ் தான் இருக்காங்க டிஃபென்ஸ்லேயும். சரியா? ஓகே. On an average, an Indian woman works one hour more than average a man every day. Average a or Indian pen, சரியா? ஒரு அவர் ஒரு இந்தியன் ஆணோட அதிகமாக தான் வேலை செய்கிறாங்களாம். Yet much of her work is not paid. பட் ஆனால் அவங்களோட ஒர்க்கை பேவும் பண்ண மாட்டுறாங்க, வேல்யூவும் பண்ண மாட்டுறாங்க. சரியா? So the Equal Wage Act provides that equal wage should be paid to equal work. இந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குப்பா, ஈக்குவல் வேஜ் ஆக்ட்னு. சரியா? இது ஒரு சட்டம், அதாவது எல்லாருக்கும் ஆண் பெண் எல்லாருக்கும் ஈக்குவலாக அவங்க ஒர்க் செஞ்சாங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட்டு கரெக்டான தொகையை நீங்கள் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த ஆக்ட்டு. ஆனால் நிறைய ஏரியாஸில், ஓகே, மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஏரியாஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து சினிமாலேருந்து டு ஃபேக்ட்ரி அண்ட் ஃபீல்டு உமன்ஸ் ஆர் பெய்ட் லெஸ் தேன் மென். நீங்கள் கூட பார்த்துக்கோங்க, ஹீரோ ஹீரோயின் யாருக்கு அதிகமா பே பண்ணுவாங்க? யாரு? ஹீரோ. கரெக்டா? ஹீரோயின். புரியுதா? ஓகே. சோ வென் போத் டு எக்ஸாக்ட்லி, ரெண்டு பேரும் ஒரே வர்க் தான் செய்றாங்க, ஆனா அவங்களுக்கு கம்மியா தான் பே பண்றாங்க. ஆண்களுக்கு அதிகமா பே பண்றாங்க. அதே மாதிரி இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் to have son and find way to have their girl child aborted. பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அந்த கருவு கழிச்சிடுறாங்க நிறைய பேர். ஏன்யா? இப்ப எல்லாமே ஆண் குழந்தையா இருந்தா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணணும் இல்லையா? அவ பொண்ணு இல்லாம என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஆண் குழந்தை தான் அவங்களை காப்பாத்துமா. என்னத்த காப்பாத்த போதுன்னு பார்க்க தானே போறேன். ஓகே, புரியுதா? இந்த மாதிரி பண்ணலாமா? இந்த மாதிரி பண்ணலாமா? தப்பு தானே? அப்போ பெண்களுக்கு இங்கே உரிமை, பிறக்கிறதுக்கே பெண்களுக்கு நீங்கள் உரிமை கொடுக்கலன்னா வாழறதுக்கு எப்படியா கொடுப்பீங்க? உங்கள் அம்மாவும் வந்து ஒரு பெண் தானே? ஆக்சுவலி கேட்குறேன் அந்த ஆம்பளைங்களெல்லாம் ஐம் ஆஸ்கிங். ஓகே, அவங்களோட அம்மாவும் ஒரு பெண் தானே? அவங்க வரலன்னா நீங்கள் வந்திருப்பீங்களா? எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல. So such sex selection abortion led to a decline of child ratio. So இதனால எப்பவுமே நமக்கு வந்து செக்ஸ் ரேஷியோன்னு இருக்கும். சரியா? மேல் இஸ் டு ஃபீமேல். இதில் இப்போ ஆண்கள் இஸ் டு ஃபீமேல், இத்தனை ஆண்களுக்கு இத்தனை ஃபீமேல் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபீமேல்லாம் குறைஞ்சி போச்சு, ஆண்கள்லாம் அதிகமாயிடுச்சு, ஆனால் தான் யாருக்கும் கல்யாணம் ஆகும் நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. சரியா? ரைட்டு. வேற கண்ட்ரி டூ மியர்லி 927. என்ன? ஒரே நிமிஷம். இதுக்கு முன்னாடி 927 ஃபீமேல் இருந்துச்சுப்பா, ஒரு ஃபீமேல் இருந்தாங்க கண்ட்ரியில. 1000 மென்னுக்கு ஓகே 927 ஃபீமேல் இருந்தாங்க. இப்போ பாருங்க, இப்போ 1000 ஆம்பளைங்களுக்கு 800 ஃபீமேல் தான் இருக்காங்க, 200 பேர் ஃபாலோ ஆயிட்டாங்க. தெரியுதா ஏன்? எதனால? கருக்கலைப்பு, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
So these are reports of various kinds of harassment. So பெண்களை பயங்கரமா அராஸ் பண்றாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன்ஸ், இது எல்லாமே என்னது, அவங்களை எதிர்த்து சம்திங் இந்த நாடு பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அர்பன் ஏரியால ஹாவ் பிகம் பர்டிகுலர்லி அன்சேஃப் ஃபார் உமன். ஸோ நிறைய நீங்க ரேப் கேசஸ், ஓகே, நிறைய பெண்களை கடத்திட்டு போறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அர்பன் ஏரியா இதெல்லாம் இப்போ பயங்கர அன்சேஃப் ஆயிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இதுவா இருக்கு. ஸோ தே ஆர் நாட் சேஃப் ஈவன் வித்தின் தேர் ஓன் ஹோம் ஃப்ரம் பீட்டிங். நிறைய பெண்கள் அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ இருந்தோம், புரியுதா, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெண்கள். அப்போ ஒரு பெண்களை நம்ம கீழே பார்த்துட்டு இருக்கோம், அப்படி பார்க்க கூடாது. ஸோ எப்படி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம், சரிங்களா? பெண்களை எப்படியெல்லாம் மதிக்கணும்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அவங்க எப்படிலாம் உமன் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்ஸில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ ஜெயலலிதாலாம் யூ நோ இட், அவங்கள பார்த்தாலே நடுங்காங்க ஆல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவ்வளோ பயப்படுவாங்க, ஓகே. அண்ட் தென் நம்ம இந்த பாலிட்டிக்ஸ் ரிலீஜியனை பற்றியெல்லாம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.